நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அந்நாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் தேவாலயத்திற்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஏலி அவளை பார்த்து, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுள்ள விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்றார். இந்த வார்த்தைகளை அன்னால் கேட்ட பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு குழந்தை பிறக்க சில காலம் சென்றது. ஆனாலும் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தை சொல்லப்பட்டதிலிருந்து அவள் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இனிமேல் துக்கமுகமாய் இருக்காதீர்கள். அன்னாளின் கண்ணீர் அல்ல, அவள் துக்கமுகமாய் இல்லாமல் இருந்ததே அவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி பதிலை அவளுக்கு பெற்று தந்தது. அறிக்கை: என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். ஆமேன்.